சரி, நம்ம இறுதி கேள்வி சொன்னோம், இன்னொரு இறுதி கேள்வி இருக்கு. சில நேரங்களில் வந்து இப்ப இந்த ஜாதகத்தை வந்து பாக்குறோம், ஜாதகம் வந்து இருக்கு, இந்த ஜாதகத்தை பின்பற்றணுமா பண்ணக்கூடாது? ஜாதகம்ன்றது என்ன? பல ஜென்மத்தோட கர்ம வினைகளின் தொகுப்பு தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்றது ஜாதகம். ஜாதகம்ன்றது கர்ம வினை வேலை செய்ய வைக்கிறதுக்காக, கர்ம வினை அழிக்கிறதுக்கு எதுக்கு ஜாதகம்? யோகமோ ஞானப்பாதையிலோ எவன் ஒருவன் வருகிறானோ ஜாதகம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யாமல் சென்று விடும், வலுவிழந்து விடும். ஆரம்ப கட்டத்துல தேவைப்படும். ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிரகங்கள் வேலை செய்யத்தான் செய்யும். இருந்தாலும் ஜாதகம் நீங்க ரெகுலராக பயிற்சி பண்ணுவோம், கர்ம வினையை அழிச்சிடுறீங்க இல்ல நீங்க. கர்ம வினை அழிக்கப்படுது. கர்ம வினை இப்ப ஒண்ணு இல்ல பிரதர், உங்களுக்கு சிம்பிளா ஜாதகம்னா முதல்ல என்னன்றது நான் சொல்றேன். இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவா பேசுறேன்னு இந்த பில்டிங் இடிஞ்சு கீழே கொடுக்கணும்ன்றது என்னோட விதியாக இருந்தது அப்படின்னா நான் வந்து அந்த விதிப்படி தான் வந்து நடக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எப்படி வருது? இப்ப நவகிரகங்கள் நம்ம உடம்புல மனதின் மூலியமாக தான் நமக்கு எண்ணத்தை ஏற்படுத்துது, அந்த எண்ணத்தை செயல்படுத்துற மூலியமா தான் வினை என்பது ஏற்படுது. யோக பயிற்சி பண்ணும்போது நம்ம மைண்டை பைபாஸ் பண்ணிடுறோம், நம்ம விளையாடுறதே மைண்டு கூட தான் விளையாடுது. எப்படி நீங்க அந்த எண்ணம் வரும்போது தேவையா தேவையில்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இது எங்க போய் முடியும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த வினையே தடுக்கப்பட்டு விடும். அது அந்த நேரத்துல நடக்காதுன்னா அடுத்தது நடக்காது, அது அவ்வளவுதான். அது அப்ப நடக்கலன்னா அது கடந்து விடும். இப்படியே ஒவ்வொரு வினாடியும் நீ விழிப்புணர்வாக இருக்கு 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 ஜாதகம் சுத்தமாக வேலை செய்யாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாதகம் பார்த்தவங்க வேற மாதிரி சொன்னாங்க, அவர் பேர்லாம் சொல்ல விரும்பல, உனக்கு ஃபுல்லா நெகட்டிவா இருக்கும், உனக்கு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும் இருந்தாரு. இதெல்லாம் வாழ்க்கையில தேரவே மாட்டேன், அவ்வளவு கஷ்டப்படுவேன், இவ்வளவு கஷ்டப்படுவேன்னாரு. இன்னைக்கு அதே நபர்கிட்ட இளம் வயது உள்ளவர் தான், அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, ரொம்ப வயதானவர் அப்படிலாம் கிடையாது. அவரே என்ன இத்தனையும் உயர்ந்த நிலையில இருக்கிற ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒருத்தர், அவர் என்ன சொல்றாரு பார்த்துட்டு, உனக்கு அத்தனையும் கைகூடும், அத்தனையும் சித்தி ஆகும், இதுவும் வசப்படும், இயற்கையும் வசப்படும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஜாதகம்னா அன்னைக்கு ஒரே மாதிரி சொல்லணும், இன்னைக்கு ஒரே மாதிரி சொல்லணும், அது என்ன அன்னைக்கு வேற மாதிரி சொல்லி இன்னைக்கு வேற மாதிரி, அப்ப என்ன? கருணையோடு நான் வாழும் போது ஜாதகமே வேலை செய்யாம போய் அனைவருக்கும் அனுகிரகத்தை வழங்கக்கூடிய தன்மைக்கு என்ன இறைவன் கொண்டு சென்று விடுகிறேன். குருமார்கள் கூட இருக்கிறப்ப என்ன நமக்கு கவலை? நம்மளுமே அது நவகிரகங்கள் எப்படி தொடும்? குருமார்கள் என்பவர்களே சாட்சாத் அந்த பரம்பொருளாகிய அந்த இறைவனோட அம்சம் தான், எனர்ஜி தான். அந்த எனர்ஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும்போது யார் உங்களை தொட முடியும் நினைக்கிறீங்க? எந்த நவகிரகமும் உங்களை தொடாது. என்ன மீறி தொடரா பார்க்கலாம், என் பிள்ளைன்னு தான் நிற்பாங்க. ஜாதகம் நிச்சயமாக வேலை செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யாமல் போயிடும். ஆனால் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும், கருணையோடு இருக்கணும். மெயினா தவத்தை கடந்தது கருணை நெறி. கருணையோடு இருக்கும் போது கருணையால் தான் அனைத்தையும் பெற்றேன் அப்படிங்கிறார் வளர்ந்துருமா. கருணையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கருணை 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 கருணையை தாண்டி எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. எல்லா இந்த உலகம் மொத்தத்துக்கும் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, அந்த லைட்பா, அந்த மிகப்பெரிய அந்த பரஞ்சோதியே அல்லது பரம்பொருளே கருணையின் வடிவம் தான். Which means கருணை இஸ் ஈக்குவல் டு அருட்பெருஞ்சோதி. இது ரெண்டும் வெவ்வேறே கிடையாது. இப்ப நீ அதை போய் அடையணும்னா கடவுள் தன்மை அறிந்து அம்மையமாதல்ன்றார் வளர்ந்துருமான். கடவுள் தன்மை என்ன சொல்லுது? அன்பா இருந்தது, கருணையோட இருந்தது. இப்ப நீங்க அன்பா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல கேட் பாஸ் அப்படின்னு கிடைக்க. மிக்க நன்றி. ஏன்னா ஒரு ஜாதகம் பாக்குற ஒரு ஐயா தான் சொன்னாரு, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கிட்ட ஜாதகம் பார்த்து நல்லா இருக்கிறவங்க நீங்க வந்து பெம்பஸ் போட ஆரம்பிப்பீங்கன்னு சொன்ன அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. பையன் வந்து இப்போ வந்து தடுமாற்றமாயிட்டு என்ன சீக்கு வர மாதிரி இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த ஜாதகத்துலேயும் கூட பாசிட்டிவாகவும் பேசலாம், நல்ல விஷயங்களை வந்து இப்படி நடக்குது இப்படி நினைக்க அது ஒரு தன்முனைப்பாக இருக்கும். அதே நெகட்டிவான விஷயங்களை அழுத்தி சொல்லும் போது அந்த மைண்டு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது, அவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நடக்கிறதாக அவர் சொன்னார். முதல்ல ஜாதகம் பார்க்குறோம், பயம்படுத்தக்கூடாது. தேடி வர ஜாதகம் பயம்படுத்தக்கூடாது. நெகட்டிவான விஷயமே இருந்தாலும் நாசூக்கா அவங்க வந்து பத்திரமா அவங்க சேஃப்டியா இருக்கிற மாதிரியான சில விஷயங்களை ஓப்பனா பேசுறதுக்கு எல்லாத்தையும் பேசக்கூடாது. எனக்கும் தான் பிரம்மம் சில நேரத்தில் சில பல விஷயங்களை உணர்த்தும், சில பேர் முன்னாடி உட்கார மாதிரிலாம் சொல்ல முடியுமா நம்ம ஆப்போசிட்ல? அது ரொம்ப கஷ்டமா. வள்ளல் பெருமானே சொல்ல மாட்டாரு என்னன்னா, இப்போ வள்ளல் பெருமான் உட்காந்துருக்காரன், ஒருத்தர் வரான், வரும்போது என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாராம், அப்படிங்களா சரிங்க சரி போயிட்டு வாங்க நினச்சாரன். போனதுக்கப்புறம் அழுகுன்னு அழுகிறாராம், கேட்கிறாரன் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு. அவன் இன்னும் 6 மாசம் தான் உயிரோடு இருப்பான், செத்துருவான் அப்படிங்கிறான். ஏன் வள்ளல் பெருமான் காப்பாற்ற வேண்டியதானே, ஏன் காப்பாத்தல? அதெல்லாம் வேற கால்குலேஷன், அதெல்லாம் வேற காம்ப்ளிகேஷன், அதெல்லாம் நம்மளாலலாம் வந்து பேசவே முடியாது. அவன் அப்படி போனா தான் அடுத்த நல்ல நிலைமை போவான்றது கால்குலேஷனா இருந்தால் இவங்கெல்லாம் போய் அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க. அர்ப்பணிப்புன்ற ஒன்று இருக்கு,
நம்ம அதை எடுக்கக்கூடிய முயற்சின்ற ஒன்று இருக்கு, இறைவனோட அனுகிரகம்ன்ற ஒன்று ஒன்று இருக்கு. இந்த கால்குலேஷனுக்குள்ள போய் நம்ம மண்டையை பிடிச்சிக்கிறதுக்கு பதிலாக என் வேலை கருமையோடு இருக்கிறது, கொடுத்தா கொடுக்காட்டி போ இப்படி தான் வாழுதான் இதான் வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம வந்து நம்ம லிமிட் பண்ணிக்கணும்.